Aluminum paper தான் தனியா வருதுனா அலுமினியம் foil-ஓட வந்துருச்சு. ஓகே இப்ப தட்டி பாத்துருமா? பாத்துருவோம். தொட்டுங்க. எப்படி இருக்கு? ஒடைய மாட்டேங்குது. பந்தவ உடைச்சு பாத்துருமா? ஆ உடைச்சு பாத்துருவோம். அது சும்மா பந்தல கேரம் பலவ உடைக்கிறோம். ஆமா. உடைக்க முடியல. ஆத்தாடி. ஆத்தாடி இது வேற லெவல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்ட்ராங்கா இருக்கு. பேக்கிங் பேக்கிங் சோடா சேர்க்கிறப்ப ஒரு பயங்கரமான பாடி கிரியேட் ஆகுது. இத வச்சு நம்மளால எக்கச்சக்கமான விஷயங்களுக்கு அதாவது ஃபால்ட்டான விஷயங்களை ஒட்ட முடியும் அப்படினு சொல்றாங்க. ஆமா நிறைய அதுக்கு யூஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பெரிய ஸ்கேல்ல இந்த எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பாத்துருவோமா? ஓகே இப்போ நம்ம 100 பேக்கு உடைச்சு ஊத்திடலாமா? ஊத்திடலாம். எஸ் வாங்க ஊத்துங்க. இப்போ தண்ணியை உள்ள ஊத்துறோம் பேக்கிங் சோடா கலக்குறோம். கலக்குங்க. ஓகே நமக்கு ரியாக்ஷன் நல்லா தெளிவா தெரியணும்ன்றதுக்காக இப்போ நம்ம ஃபுட் கலர் விடுறோம். என்ன கலர் விடுறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பிங்க் கலர் விடுறோம். எஸ் பிங்க் கலர் விடலாமாப்பா? விடலாம். ஓகே ஃபெவிக்விக் ஊத்திடலாமா? ஊத்திடலாம். எஸ் ஊத்திடலாமா? ஊத்துங்க. இது எரிமலை மாதிரி கொதிச்சு வருது. வேற லெவல்ல வந்திருக்கு. பபுள் பபுளா இருக்கு. குட்ட குட்டியா ஹீட்டா இருக்கு. நல்லா அடைக்குது. அத புடிச்சு புடிச்சு போறோம். புடிச்சு புடிச்சு இல்லடா தாத்து மேலக்கெல்லாம் போயிடுக்குடா. ஆத்தாடி ஆத்தாடி வேற லெவல்ல இருக்கு. குச்சியை விட்டு வெளிய எடுக்கலாம்னு பார்த்தோம். ஆனா குச்சி நல்லா மாட்டிக்கிடுது. ஒரு கொதிக்குது அது வாட்டுக்கு. அது எப்படி கொதிக்குது? கத கத கதம் கொதிக்குது. அச்சனா பார்த்தா மேல் லேயர்ல ஃபுல்லா நல்ல ரியாக்ஷன் நடந்துருச்சுனா பேக்கிக்கு மேல மட்டும் ஒட்டிக்கிடுச்சு. கீழ ஃபுல்லா பார்த்தா தண்ணி நிக்குதுனா பேக்கிங் சோடா வாட்டர் நிக்குது. அத உடைச்சு நாங்க பேக்கிக்கு கீழ உள்ளானு பாக்குறோம். ஆனா முடியல. சான்ஸே காத்து உட்றாங்க. மேல அப்படியே டெம்பரேச்சர் வெரி ஹையா இருக்கு. ஓகே இப்போ நம்ம தூக்கால எடுக்கும்ல? கசத்தால எடுக்கும்ல? சோ வேற வழியே இல்ல. உடைச்சு தான் எடுக்கணும். ஏய் எடுத்தாச்சு. தூக்குங்க bro. வாங்க வாங்க. ஏய் செம்மையா இருக்கு bro. காட்டன் கேட்டி பாரு. ஆ செம்மையா இருக்கு. நல்லா பிங்க் கலருக்கு அதுக்கு. அதேதான். சும்மா காட்டன் கேட்டி மாதிரியே இருக்கு. ஓகே இத வச்சு என்னென்ன ஃபால்ட்டா இருக்குல ஓட்டலான்னு இப்ப பார்க்க போறோம். இப்போ நம்ம டாப்ல அத குடத்துல இருந்து கால்ல அத சேர்ல இருந்து பஞ்சரான டியூப்ல இருந்து கை உடைஞ்ச பேட்ல இருந்து காதுல அத டீ கப்ல இருந்து ஓட்டியா போன மக் அண்ட் வாலி வர்க்க எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையும் ஒட்ட வச்சு பாத்துருவோமா? கை உடைஞ்ச பேட்டை ஒட்ட வைக்க போறோம். எஸ். ஆ ஒட்டுங்க. மெதுவா கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நம்ம கை உடைஞ்ச பேட்டை கையை ஒட்ட வச்சிட்டோம். வேற லெவல்ல ஒட்டிச்சு நம்ம பேட். வேற லெவல்ல ஒட்டி இருக்கு. இப்போ அப்பா கிரிக்கெட் விளையாட போறார். ஃபர்ஸ்ட் டென்னிஸ் பால் விளையாட பாக்குறோம். அடி பாடி இன்னும் தடி போ சிக்ஸ் பா. பயங்கரமா இருக்கு பேட். ரப்பர் பால் விளையாடுமா கிரிக்கெட்? ஓ கேரம் பால் விளையாட போறோம். கேரம் பால்ல பேட் அவ்வளவுதான் தாங்குது. ஒட்டின இடத்துல தான் லைட்டா உடைஞ்சிருக்கு. ஆனா ரப்பர் பால்ல விளையாடுறது சூப்பரா ஆகுது. கேரம் பால் தாங்காது போலது. இப்போ நம்ம கால் உடைஞ்ச சேர் இருக்கு. அதுவும் ரெண்டு கால் உடைச்சு வச்சிருக்கோம்னா என்னப்பா? ரெண்டு கால் உடைச்சு வச்சிருக்கோம். ஆமா இத ஒட்டி உட்கார முடியாது பாத்துருமா? இந்த மாதிரி மெக்கானிக்கல் சோலாம் பார்க்கணும்னா நீங்க கெஸ்லன் சேனல்ல தான் சப்ஸ்கிரைப் பண்ணியாகணும். பாத்தீங்களா எப்படி உடைஞ்சதெல்லாம் எப்படி ஒட்ட முடியும்ன்றத நாங்க மட்டும் தான் சொல்லி காமிப்போம். சூப்பர் சூப்பர். ஓகே இந்த பக்கமும் லைட்டா ஒட்டணும்னா பயங்கர அட்ரெசிவா மாறுறோம். எவ்வளவு ஸ்ட்ராங் ஒட்டுதுன்னு பாத்துருவோம். ஓகே இப்போ ரெண்டு காலை ஒட்டியாச்சு. இதுல யார் மொத உட்காரன்னு செக் பண்ணிரோமா? உட்காருங்கப்பா. ஓ மை காட் வெரிச்சனா வெரிச்சனா. சமையா கொட்டா இருக்கு. ஒண்ணு மேல பாரு. அப்பா அப்பா ஜாலி பண்றாரு. வேற லெவல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓ மை காட். நவீன் குமார் உட்காருகிறார். இப்போ நானும் சேர்ந்து உட்கார போறேன். நம்ம வாங்குன லோக்கல் சேர். ஓ மை காட் மூணு பேர் உட்கார்ந்து தாங்குது. வேற லெவல். இப்போ நாலு பேர் உட்காருறோம். நம்ம வாங்குன சேர் தான் மொக்க சேர். இப்போ சேர் ஓடி போறே. சூப்பர் சூப்பர் சூப்பர். உட்காந்து தாங்குதுன்னா கால் உடஞ்சு வச்சுருக்காங்க 350 ரூபா 450 ரூபா போட்டு புதுச்சேரில் வாங்கின அவசியம் கிடையாது. 40 ரூபா ப்ளஸ் பேக்கிங் சோடா 5 ரூபா 45 ரூபா 50 ரூபாவில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒட்டை வச்சு புதுச்சேரம் உருவாக்கிற முடியும். உடஞ்ச உடஞ்ச ஒட்ட போகிறோம் போடுங்கப்பா போடுங்கப்பா இருப்பா கொடுத்த நல்லா அள்ளி போடுங்கப்பா அப்போதான் ஸ்ட்ராங்காக ஒட்டும் குடம் தலை வெறித்தரமாக ஒட்டிக்கிட்டு இருக்கு. வேற லெவலில் ஒட்டி கொண்டிருக்கிறது. ஸோ டாப் போர்ஷன் ஒட்டிட்டோம். ஸோ இப்போ கொஞ்ச நேரம் காய வரும். அடுத்து தண்ணியை ஊற்றுறோம். தூக்குறோம். என்னப்பா தூக்குறோம். அப்பா தூக்க போகிறா பயங்கரமா ஒட்டிடுச்சு. இங்க பாருங்க அப்பா வேற லெவல்ல வித்தரம் காட்டிட்டு இருக்காரு. நம்ம குடம் வித்தரமா ஒட்டிடுச்சு. நம்ம கம்பெனி சக்சஸ். இப்போ நம்ம பஞ்சராப்பன சைக்கிள் டியூப் பஞ்சர் ஒட்ட போறோம். எவ்வளவு தூரம் ஒட்ட ஆகுதுன்னு பாத்துருவோமா? பாத்துருவோம். சப்போஸ் சக்சஸ் ஆயிட்டா நீங்க பஞ்சர் ஒட்ட கடிக்க போறதில்ல, நீங்களே பஞ்சர் ஒட்டிடலாம். ஒட்டுங்க ஒட்டுங்க. இப்ப தெரிக்க போகுது டியூப் வந்து தெரிக்க போகுது. போதும் போதும் போதும். ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாத்துருவோமா? பாத்துருவோம். தண்ணிக்குள்ள ஓடுங்க, தண்ணிக்குள்ள ஓடலாம். ஏய் சுத்தமா பபுள்ஸ் இல்லல. காத்து பாத்தீங்கன்னா பொத்துக்கிட்டு வெளியே வர ஆரம்பிக்குது. அதனால மறுபடியும் கொஞ்சம் ஊத்த போறோம். என்னப்பா பொடிஞ்சே கிருச்சு டியூப்புக்கு ஒட்ட மாட்டேங்குது. ஆமா நீங்க அவட டியூப் ஒட்டறேன்னு சொல்லலாம் போய் ஒட்டிட்டு இருக்காங்க. சரியா இதெல்லாம் டைம் வேஸ்ட். இப்போ ஒட்டஞ்சிட்டப்பா ஒட்ட போறோம். ஓகே இப்போ தண்ணி ஊத்துறோம், ஓட்டை அடைக்கிறோம். போறாடே பயங்கரம். ஆமா ஸ்ட்ராங்கா ஒட்டிட்டோம்னு நினைக்கிறோம். இப்போ எவ்வளவு தூரம் ஒட்டிக்குன்னு செக் பண்ண போறோம். செக் பண்ண போறோம். தண்ணி ஏத்துங்க. தண்ணியை மூந்துட்டோம். இங்க வெறும் ஒரு பட்டு கூட ஒழுகல ஒழுகல. செம்ம சக்சஸ். ஒரு பட்டு கூட ஒழுகல. பிளாஸ்டிக் நல்லா ஒட்டுது. இப்ப மேல ஒட்டுக்கல பீதான் பார்க்க போறோம். அப்பா உடைக்க ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறார். வேற லெவலில் ட்ரை பண்றார். பாத்தீங்களா அப்பாவோட உடைக்கவே முடியல. சோ மேல இருக்க லேயரையும் பிக்க முடியல. இது ஸ்ட்ராங்கஸ்டான குளூ. ஓகே இப்ப காது உடைஞ்ச செராமிக் மக்க ஒட்ட வச்சு பாத்துருவோமா? கையில அள்ளி போடுங்க. கரெக்ட்டா செம்மடா செம்மடா. அவ்வளோ ஒரு லேயர் போட்டாலே போடா. முதல்ல ஒவ்வொன்றா போடுறோம். அவ்வளோதான். லைட்டாக போடுறோம். லைட்டாக. வா வேற லெவலில் ஒட்டியாச்சுன்னா செம்மையாக ஒட்டிருச்சு. அசல இந்த செராமிக் மக்களை பார்த்தோன்னா நம்ம ஒட்டின மாதிரி தெரியல. அது கலரும் இந்த கலரும் ஒரே கலரில் இருக்குல்லப்பா. இப்போ இதில் தண்ணியை ஊற்றி பார்த்துருவோமா? வெயிட்டை தாங்குதானே? இப்போ தூக்குறோம். ஓ மை காட். காதை மட்டும் தான் பிடிச்சிருக்கேன்னா காதை பிடிச்சும் தண்ணியை தாங்குது. அதுவும் ஃபுல்லாக தண்ணி இருக்கு. அது இன்ஸ்டன்ட் அட்ரெசிவ். நம்ம வெயிட் பண்ண அவசியமே கிடையாது. உடனே பிடிச்சிக்கிறது. செம்மையா பிடிச்சிக்கிறதுனா வெயிட் நல்லா தாங்குது. ஸோ செராமிக்ல இது வேற மாதிரி ஓட்டுதுன்னா வேற லெவல். ஓ மை காட் எவ்வளோ பெரிய ஓட்டம் இருக்குன்னு பாத்தீங்களா? பயங்கரமா ஓட்டம் இருக்கா? இந்த உடஞ்ச வலையை இப்போ ஒட்ட போறோம். ஒட்டுங்கப்பா போடுங்க. இப்போ வாளிக்கு விபூதி அடிக்கிறோம். வாளிக்கு விபூதி அடிச்சா ஒரே ஆள் நமக்கு எஸ்லியன்ஸ். ஓகே இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். எஸ் ஊற்றுங்க. வெறித்தனமாக ஊற்றுங்க. மேலே வந்து தண்ணி கொட்டலை. கொட்டவே இல்லை. வரும் தண்ணி எவ்வளோ அந்த லெவலோட மேலே வந்துச்சு. மேலே வந்துருச்சு தண்ணி. ஒரு சொட்டோட கீழே வரலண்ணா. ஸோ சக்ஸஸ் இது. எஸ் வேற லெவலில் சக்ஸஸ். சரி நம்ம வெளியில் மட்டும் தான் ஒட்டிக்கிறோம். உள்ளே ஒட்டவே இல்லை. பிளாஸ்டிக் ஓட்டையாக இருந்தால் ஒட்டிக்கலாம். ஆமாம். ஸோ அந்த கேக் பிளாஸ்டிக் வுட் அண்ட் செராமிக் மாதிரி ஐட்டங்களை நல்லாவே ஒர்க் ஆகுது. ரப்பர் மாதிரி ஐட்டங்களை சுத்தமாக ஒர்க் ஆகல. ஆமாம் அது முக்கியமான விஷயம். அதை மேக்ஸிமம் ரஃப் யூஸ் பண்ணுற ஐட்டங்களை மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஆமாம் பர்சனல் யூஸ் குடிக்கிற மாதிரி ஐட்டங்களை இதை யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்மகிட்ட என்ன ரெடியாக இருக்கு? தோர் கேமரா ரெடியாக இருக்கு. ஆமாம் சாதாரண ஒரு மரக்கட்டையை வச்சு தோர் கேமரையே ரெடி பண்ணிட்டோம்னா அந்த மரக்கட்டையை எடுக்க முடியல. எடுக்க முடியாமல் இந்த நிலைமைக்கு வந்துருச்சு. இந்த தோர் கேமரா இப்போ யார் உடைக்கிறாங்கன்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். ஆமாம் யாரால இதை பிரிக்க முடியும்னு பார்த்துருவோமா? பார்த்துடலாம். தட்டு தெரிக்க விடுறியாடா? ஓகே இப்போ நம்ம பிரிச்சு பார்த்துருவோமா? ஏன்னா ஆல்ரெடி கம்பியை தொடையில எடுத்தனால ஈஸியாக பிரிஞ்சிருச்சுன்னா. ஆமாம் பயங்கரமாக பிரிஞ்சு. ஆனால் பிரிய தான் செய்யுது. இது நம்ம வாட்டரில் இருக்கிற அளவுக்கு பயங்கர இதாக ஸ்ட்ராங்காக இல்லைண்ணா. ஸ்ட்ராங்காக இல்லை. வாட்டர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா பிரிக்கவே முடியல. இதை பார்த்து உடையுது உடையுது உடையுது. ஏன்னா நம்மளுக்கு மேல் லேயரில் பாண்டிங் கிரியேட் ஆகிடுச்சுலன்னா ரொம்ப அடியில் போகல. கீழே போச்சுன்னா இன்னும் பயங்கரமாக பாண்டிங் கிரியேட் ஆகிடும். தான் பேக்கிங் சோடா ஃபுல்லாக இருந்துச்சு. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கு? அவன் பஞ்சம் டைம் ஆச்சு எடுத்து திண்டுட்டு இருக்க. நீ வாட்டுக்கு கட்டையை பிரிக்கிற பொறுப்போ நம்ம தியாகிட்ட கொடுக்குறோம். கட்டையை பிரிங்க. தியாகு கண்ணை பக்கத்தில் கொண்டு போகாதா? என்ன மேஜிக் பண்ணுறீங்க? கிரிகாலன் மேஜிக் ஷோ பண்ணுறியா? என்ன வேமா பண்ண கண்ணெல்லாம் பிடிச்சிக்கிறேன்டா. இல்லைங்க மாமா இங்க பாருங்க மாமா. அட்ரா 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 அட்ரா. அவ்வளவுதான் யாரோட பார்வையிலே உடையுது. புரிஞ்சுக்க. அதுக்கு தான் அவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி அந்த மாதிரி